ஹாய் நியூ மாம்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து பாய் பேபி கேர்ள் பேபி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஒரு சில தியரிஸ் இருக்குது, ராம்சி தியரி, ஸ்கல் தியரி, அதுக்கப்புறம் நப் தியரின்னு சொல்லிட்டு இந்த தியரிஸை வச்சு, அதாவது இது நம்மளாக சொல்கிறது கிடையாது, இந்த தியரிஸில் சொல்கிறது, இந்த தியரிஸில் வந்து பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுபடி கரெக்டாக இருந்தால் அது பாய் பேபி கேர்ள் பேபியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கேர்ள் பேபிக்கு பாய் பேபிக்கு சிம்டம்ஸ் பற்றி நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். இதேமாதிரி ராம்சி தியரி, இதேமாதிரி இன்னொரு தியரி ராம்சி தியரி பற்றி நம்ம சேனலில் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது, நிறைய வீடியோஸும் இருக்குது, நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, உடனே உங்களுக்கு ஆன்சர் நான் பண்ணுவேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ராம்சி தியரி அப்படின்றது வந்து பிளாசண்டா வச்சு சொல்கிறது. இது வந்து நப் தியரின்னு சொல்லுவாங்க. நப் தியரி அப்படின்றபோது நம்ம அந்த முதுகு தண்டு இருக்குவாங்க, ஸ்பின்னு சொல்லுவாங்க, ஸ்பைன், அந்த ஸ்பைன்லேருந்து நம்ம அந்த நப்பு வரைக்கும் பார்க்குறது, அதாவது ப்ரைவேட் பார்ட், பேபியோட ப்ரைவேட் பார்ட் வரைக்கும் பார்க்குறது, அதாவது முதுகுத்தண்டுலேருந்து தான் பார்க்கணும். இந்த 30 டிகிரி கோணத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் இதை உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்களே பார்க்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த 30 டிகிரி கோணத்தை வச்சு பார்க்கும்போது, அதாவது கோணம் வந்து மாறிடக்கூடாது 30 டிகிரி, அதுவும் வந்து அந்த முதுகுத்தண்டில் வச்சு தான், பேக் போன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் தான், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம், ஸ்பைனில் வச்சு தான் பார்க்கணும். அந்த இடத்துல வச்சு நம்மளோட அந்த பேபியோட அந்த அந்த ப்ரைவேட் பார்ட்டு, உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து பார்க்கணும், அதாவது ஜெனிட்டல் டியூபர் டியூபிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து பார்க்கும்போது இந்த நம்ம அந்த 30 டிகிரியில் பார்க்கும்போது இது வந்து நேராக இருந்ததுன்னா, அதாவது கொஞ்சம் கூட மேலே இல்லாமல் சேமாக இருந்துச்சு, சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கேர்ள் பேபின்னும், கொஞ்சம் வந்து மேலே ஏற்றமாக இருக்குது அப்படின்னா பாய் பேபின்னு சொல்லுவாங்க. இது வந்து நப் தியரின்னு ஒரு தியரி தான், இது வந்து நம்மளாக சொல்கிறது கிடையாது, இந்த தியரியை பொறுத்து நம்ம பார்க்கணும். அதுவும் வந்து நம்ம ஸ்கேனில் தான் பார்க்கணும், நம்ம ஓன் ஸ்கேனில் அந்த ஸ்பைனோட ஃபோட்டோ இருக்கும், பேபியோட அந்த ஸ்பைனை வச்சு எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதை வச்சு 30 டிகிரியில் வச்சு நீங்கள் இதை பார்க்கணும். இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த இதுக்கு நேராக அந்த இதையும் வச்சு அந்த ப்ரைவேட் பார்ட்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது, சேமாக இருக்குதா, இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்லலாம். இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு தலைகீழாக இருக்குமா, நம்ம வந்து ஃபோட்டோவில் ஒரு மாதிரி எடுத்துக்கணுமா, நேரில் ஒரு மாதிரி எடுத்துக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. இது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதாக. இந்த மாதிரி 30 டிகிரிஸ்க்கு வச்சு பாருங்கள், அது வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சவோ அந்த மாதிரி வைக்காமல் கரெக்டாக அந்த 30 டிகிரிஸில் கரெக்டாக அந்த ஸ்பைனுக்கு நேராக ஒரு இதுவும் அந்த ப்ரைவேட் பார்ட்டுக்கு நேராக ஒரு இதுவும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 30 டிகிரியில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நேராகவே இருந்துச்சு, அந்த ஏற்ற இறக்கலாமல் நேராகவே இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நேராகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஓனாக எடுத்து பார்க்கணும். இது வந்து ஒரு தியரி தான், இது வந்து நம்மளாக சொல்கிறது கிடையாது, இது நப் தியரின்னு சொல்லிட்டு ஒரு தியரியில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் இது வந்து கேர்ள் பேபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நீங்கள் குழப்பிக்காதீங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, குழப்பிக்காமல் தெளிவாக எடுத்து பாருங்கள். இதே பாய் பேபினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்ததை பாருங்கள், இதே அந்த கோணம் தெரியுதா, அந்த இதுக்கும் அதுக்கும் போட்டிருக்காங்களா 30 டிகிரி கோணமாக தெரியுதா, இந்த கோணத்தில் அது கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது, அது வந்து நேராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கேர்ள் பேபிக்கு நேராக இருந்துச்சு. இந்த பாய் பேபிக்குன்றபோது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிகிரியிலேருந்து அது கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி அந்த ப்ரைவேட் பார்ட் இருக்கிற இடம் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த தியரியில் சொன்ன விஷயந்தான், அது நம்மளாக சொல்கிறது கிடையாது. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்கள் குழந்தையோட அந்த ஸ்பைனோட அந்த இது இருக்கும், ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5 மந்த் ஸ்கேன், 7 மந்த் ஸ்கேன், 9 மந்த் ஸ்கேன், எல்லா ஸ்கேன்லேயுமே இருக்கும். அந்த ஸ்கேனில் எடுத்து பார்க்கும்போது
இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேராக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நேராக இருந்தது, இப்போ வந்து இந்த கொஞ்சம் மேலே ஏற்றமாக இருந்தது அப்படின்னா இது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ராம்சி தியரிஸ், கல் தியரின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ் பற்றிலாம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இது தவிர்த்து அந்த காலத்தில் வந்து ஸ்கேன் இல்லாத காலத்தில் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லேயே எப்படி கண்டுபிடிக்கலாம், வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது, நிறையவும் போட்டிருக்கோம். இதெல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்றே ஒன்று செய்யணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதேமாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.